வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி, மட்டன் பிரியாணி. அது ராக்கெட் அடுப்புல நான் செஞ்சு காட்ட போறேன். இதுதான் ராக்கெட் அடுப்பு, எங்க வீட்டு ராக்கெட் அடுப்பு. இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வாரத்துல ஒரு தடவையாச்சும் நாங்க இந்த அடுப்பை பயன்படுத்துறது உண்டு. இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி இதுல செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் அடுப்பு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவே இருந்தது. அந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தீ போகலை சரியா, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம். ஒரே ஒரு கல் மட்டும் எடுத்துட்டு நான் அது 1.5 கிலோ பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. ஒரு 180 ml குக்கிங் ஆயில் நான் அதை ஊற்றியிருக்கிறேன். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 2 பிருந்தி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுள்ள வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு வதங்கினா போதும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் கீறி போடலை, ஜஸ்ட்டு காம்பு மட்டும் எடுத்துட்டு முழுசாக போட்டிருக்கேன். எங்களுக்கு ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக. காரத்துக்கு நான் மிளகாய் பொடியை தான் பயன்படுத்த போகிறேன். எப்பவுமே இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காரம் உங்களுக்கு அதிகம் கொடுக்காது பிரியாணியில். அதிகமான காரத்தை நீங்கள் தவிர்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் நான். இது ஓரளவுக்கு வதங்கும் போதே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அளவுக்காக சொன்னேன். இப்போ நான் செய்ய போகிற பிரியாணி பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிடலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதே அளவு அரிசி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 300 கிராம் அளவுள்ள தக்காளி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வதங்கிறதுக்குள்ளவே நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரே அளவு எடுத்திருக்கேன், ஒரு ஒரு கைப்பிடி. அது போட்டாச்சு நான். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மினிமைஸ்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப தீ வேண்டாம். நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் மிளகாய்த்தூள், அதாவது வெறும் மிளகாய்த்தூள், மிளகாய் மட்டுமே அரைச்சி பொடி பண்ணுவோம் இல்லையா, அது வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது வந்து லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸு எலுமிச்சை பழத்தை நான் பிழிஞ்சு விடுறேன். அதில்
இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ண போறேன். தயிரும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மட்டன் போட்டுடுறேன். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் போட்டுட்டேன். மட்டனுக்கு தேவையான அளவு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. மட்டன் வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி நான் இப்போதைக்கு ஊற்றிருக்கிறேன். இது வேகட்டும், நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வேணும் வேணான்றதை நம்ம பார்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். அப்பப்போ கலரி விடுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நடுவில் எடுத்து எடுத்து கலரி விட்டேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஆக்சுவலி வெந்துடுச்சு, நான் செக் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கொஞ்சம் இந்த சைடு அவங்க கலர்றாங்க. வெந்துடுச்சு மட்டன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை இதில் போட்டுடலாம். அரிசி வந்து 3/4 கிலோ அரிசி. அதை வந்து ஒரு 1/2 அன் அவர் மட்டும் நான் ஊற வச்சுருக்கிறேன் கழுவி. அரிசி போட்டு உப்பு காரம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிருக்கிறேன். அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் நான் வச்சுருக்கிற அளவில், ஸோ கரெக்டாக நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1:2 என்ற பதத்தில் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கறிக்கு தண்ணி ஊற்றிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்குது அப்படின்னா, தண்ணி இல்லாமல் இருந்தது நான் பார்க்கும்போது, அதனால் கரெக்டான அளவு எடுத்து நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி இருக்குது அப்படின்னா 1 டம்ளர் கம்மி பண்ணிங்கன்னா 5 டம்ளராக ஊற்றிக்கோங்க. அரிசி போட்டுறேன். அரிசி போட்டு ஒரு 3 நிமிஷம் தீய வச்சு விட்டால் போதும் கொதிக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. உப்பும் காரமும் ப்ளஸ் வந்து புதினா கொத்தமல்லியும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை இந்த காட்டுறதுக்கு மறந்துட்டேன் உங்களுக்கு. ஏற்கனவே கறி வதக்கும் போது புதினா கொத்தமல்லி போட்டேன், அது வெந்ததுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நீங்கள் மறுபடியும் போடும்போது. போட்டாச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா 3 லேருந்து 5 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே ஒரு கல்லை வச்சுட்டு நான் தம் போடுறதுக்காக தீயை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். நான் வெளியில் எடுத்து போட்டுட்டு இருக்கிற அனல்லையே அது வேகும், மீதி குக் ஆகிடும். 3/4 ஆக்சுவலி வந்துடுச்சு செக் பண்ணி பார்த்ததில். அந்த நெருப்பு வந்து நல்லா கலரி விட்டுட்டு மேலே நல்லா தம் போட்டு மூடியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான்.
கம கமன் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. லன்ச் டைமும் ஆகிடுச்சு, நான் இதை சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.